மணிப்பூரில் மீண்டும் வன்முறை மூண்டுள்ளது. முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் வீடுகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. ஜிரிபாம் மாவட்டத்தில் ஆயுதம் ஏந்திய குழுவினரால் கடத்தப்பட்ட மேதி பழங்குடியினர் 6 பேரின் உடல்கள் ஜிரிகிராம் ஆற்றில் கண்டெடுக்கப்பட்டது. இது மணிப்பூரில் மீண்டும் வன்முறைக்கு வழிவகுத்துள்ளது. தலைநகர் இம்பாலில் மேதி ஆதரவு அமைப்பான கோகோமி போராட்டம் நடத்தி வரும் நிலையில் முதலமைச்சர், அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் வீடுகளை முற்றுகையிட்ட போராட்டக்காரர்கள் கல்வீசி தாக்குதலிலும் ஈடுபட்டனர். மணிப்பூரில் பல்வேறு இடங்களிலும் ஆர்ப்பாட்டம் போராட்டங்கள் தொடர்வதால் மேற்கு மற்றும் கிழக்கு இம்பாலில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மணிப்பூரில் அமைதியை மீட்டெடுக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு பாதுகாப்பு படையினருக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இம்பால் பள்ளத்தாக்கு பகுதியில் இணைய சேவை நிறுத்தப்பட்டுள்ளது. வன்முறை செயல்களில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மணிப்பூர் அரசு எச்சரித்துள்ளது. 6 காவல் நிலையங்களுக்குட்பட்ட பகுதிகளில் அமல்படுத்தப்பட்டுள்ள ஆயுதப்படை சிறப்பு அதிகாரச் சட்டத்தை திரும்பப் பெறுமாறு மத்திய அரசுக்கு மணிப்பூர் அரசு கோரிக்கை விடுத்துள்ளது.